ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் குயிக்காக சிம்பிளாக எப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது பார்க்க போகிறோம் இந்த டிஷ் செய்கிறதுக்கும் முதல்ல நாம் மைனஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மைனஸ் வீட்டிலே ரொம்ப எளிமையாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்போ இந்த மைனஸ் செய்கிறதுக்கு நான் ஒன் டொண்ட்டி ஃபைவ் எம்எல் பால் எடுத்திருக்கேன் ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் எம்எல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது ஒரு டீஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்சியில் விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா நம்ம ஓட்டணும் இங்கே பார்த்திங்களா மைனஸ் ரொம்ப எம்மியாக நமக்கு ப்ரிப்பேர் ஆகிடுச்சி இதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போது வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஒரு பேனில் எடுத்துக்கலாம் பொடியாக நறுக்கிய தக்காளி பழம் வெங்காயம் ரெட் கேப்சிகம் எல்லோ கேப்சிகம் துருவிய கேரட் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக பச்சை மிளகா நீங்கள் வந்து green கேப்சிகம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சால்ட் இதோட நான் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன் இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டடலாம் உப்பு போட்டிருக்கோம் டொமேட்டோ போட்டிருக்கோம் இது நல்லா தண்ணீர் விடும் இந்த மசாலா நல்லா ஊறட்டும்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி தனியாக எடுத்து வச்சிடலாம் மினிமம் ஒரு டென் மினிட்ஸ் இதில் நல்லா இது ஊறி வரட்டும் இப்போ நாம் பிரெட் எடுத்துக்கலாம் பிரெட்டில் இருக்கிற அந்த கார்னர் ஸ்லைஸஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நடுவில் இருக்கிறது மட்டும் நமக்கு வேணும் இந்த டிஷ்க்கு கண்டிப்பாக கேப்சிக்கம் தான் போடணும் அப்படிலாம் இல்லைங்க உங்கள் கிட்டே என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மட்டும் போட்டு கூடயும் செய்யலாம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை போட்டு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இந்த பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு கிளீனான ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கலாம் அதில் நாம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸ்லாம் இதில் போட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுருலாம் ஏன்னா நமக்கு வந்து மைனஸ் ஆட் பண்ணணுன்னா வெஜிடபிள் கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும் இல்லைனா ப்ரெட்டு ரொம்ப ஊறிடும் இங்கே பாருங்கள் அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் நான் ஃபில்டர் பண்ணிட்டேன் அந்த வாட்டரெலாம் நம்ம எடுத்துடலாம் வெஜிடபிள்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் ட்ரையாக இருக்கும் ஸ்பைஸியாகவும் இருக்கும் இப்போ நாம் ஹோம்மேட் மைனஸை இதோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இந்த மைனஸ் வெஜிடபிள்ஸை நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் ஸ்லைசஸில் ஸ்டஃபிங் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க இது டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க காலையில் அவசரமாக ஸ்கூலுக்கு போகணும் காலேஜ்க்கு போகணும் ஆஃபீஸ்க்கு போகணும்னு நினைக்கிறவங்கலாம் வீட்டில் இட்லி மாவு இல்லையே அப்படின்னு யோசிக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்குலாம் இது குயிக்காக நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இது டேஸ்ட்டும் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயாச்சு இதை டொமேட்டோ சாஸோட நம்ம சர்வ் பண்ணிடலாம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க என்னோட அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சிம்பிள் பிரேக்ஃபஸ்ட் ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்